அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு. ட்ரம்ப் காயமின்றி உயிர் தப்பியதாக பாதுகாப்பு படையினர் தகவல். பதவி விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தது விளம்பர யுக்தி என காங்கிரஸ் விமர்சனம். மனைவியை முதலமைச்சராகவே கெஜ்ரிவால் விலகுவதாக பாஜக குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் அறிவிப்பால் டெல்லியின் அடுத்த முதல்வர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. டெல்லி சட்டப்பேரவைக்கு முன்கூட்டியே தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல். சென்னையில் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். மொத்தமாக 1900 சிலைகள் கரைக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். நாகர்கோவிலில் இந்து முன்னணியினர் நடத்திய விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மது போதையில் தகராறு. போலீஸ் தட்டி கேட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கம் அருகே திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே பழுதான சுங்கசாவடி. வாகனங்கள் செல்ல தாமதம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். வந்தவாசி அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை ஆன்லைனில் விற்ற 2 பேர் கைது. லாட்டரி விற்றதன் மூலம் பெறப்பட்ட கட்டுக்கட்டான பணம், 83 சவர நகைகள் பறிமுதல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கங்கை யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. மழைநீர் சூழ்ந்த குடியிருப்புகளில் சிக்கியுள்ளவர்களுக்கு ரப்பர் படகுகள் மூலம் உணவு விநியோகம். கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் ஓணம் பண்டிகையை கொண்டாடிய ரஜினிகாந்த். வேட்டையன் பட பாடலுக்கு ரஜினி நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரல். முடிச்சிடலாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.